ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியூஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. ஸோ இதுக்கு முன்னால் அடிச்சு தூக்கு 7ஆம் வகுப்பில் 200 கொஸ்டின்ஸில் பார்ட் 1 பார்த்துட்டோம். பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதே ஃபுல் ஃப்ளெச்சடாக ஸ்பீடாக பார்த்துட்டே வரலாம் வாங்க. இதில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்க்க போகிறோம். முத்துராமலிங்க தேவர் பிறப்பு 1908 அக்டோபர் 30, 1963 அக்டோபர் 30, சரிங்களா? ஸோ பிறந்த நாளும் அக்டோபர் 30, இறந்த நாளும் அக்டோபர் 30. முத்துராமலிங்க தேவரை யார் யார் என்னென்ன சொன்னா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை சொன்னவர் திருவிக்கர். சுத்த தியாகி அப்படின்னு அவரை சொன்னவர் பெரியார். இவருடைய பேச்சு விடுதலை வேட்கைக்கு உதவும் அப்படின்னு சொன்னவர் காமராஜர். முத்துராமலிங்க தேவரோட பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போல் இருந்ததுன்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. ஓகேங்களா? முத்துராமலிங்க தேவருடைய பேச்சு உதறுகளிலிருந்து வெளிப்பட்டதல்ல, உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டது சொன்னவர் ராஜாஜி. முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு நேதாஜி. ஓகேவா? முத்துராமலிங்க தேவர் முதன் முதல்ல பேசின இடம் சாயல்குடி. தலைப்பு என்னென்னா, விவேகானந்தரின் பெருமை. தேர்தலில் பங்கேற்ற வருஷங்கள் 1937, 46, 52, 57, 62. 37, 46, 52, 57, 62. ஃபஸ்ட்டு தேர்தலில் ஜெயித்த வருஷம் 1937. ஓகேங்களா? போட்டியே இல்லாமல் ஜெயித்த வருஷம் 1946. உடல்நல குறைவுனால பரப்புரை செய்யாமல் ஜெயித்த வருஷம் 1962. ஓகேவாங்க? ரைட். கமுதியில் வந்து பார்த்திங்கன்னா, குற்ற பரம்பரைக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்துவார் 12-13 1934. குற்ற பரம்பரை சட்டத்தை 1948 முடிவுக்கு கொண்டு வந்துடுவார். அப்போ குற்ற பரம்பரை சட்டத்தை ஒழித்தவர் யாருன்னா தேவர். குற்ற பரம்பரை சட்டத்தின் பாதுகாவலராக இருந்தவர் ஜார்ஜ் ஜோசப். ஓகேங்களா? அவர் தான் நம்ம ரோசாபுதுரைன்னு சொல்லுவோம். மதுரையில் வழக்கறிஞர் தொழிலாக இருந்திருப்பார். அதில் நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பாடத்தில் பார்த்துருப்போம். ரைட். இப்போ அடுத்து வேறு என்னென்ன விஷயங்கள் சார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், அப்படியே பார்த்துட்டே வாங்க. ரைட். முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த நாட்கள் 20,075. அவர் சிறையில் கழித்த நாட்கள் 4,000. ஸோ தன் வாழ்நாளில் 1/5 அவர் சிறையில் கழிச்சிருக்காரு. ரைட். வந்தே மாதரங்கிற, அடுத்து அப்படியே வாவுசி பற்றி, வந்தே மாதரங்கிற முழக்கம் வங்க நாட்டில் தோணுச்சு. ஓகேங்களா? ரைட். வாவுசி என்ன சொல்வார்? தொல்காப்பியம் படித்தேன், என் தொல்லைகளெல்லாம் மறந்துட்டேன். இன்னிலேயே கற்றேன், என் இன்னல்களை கடந்துட்டேன். இன்னல்கள்னா துன்பங்கள். ஸோ தொல்காப்பியம் பயின்றேன், என் தொல்லைகளை மறந்தேன். ஓகேங்களா? இன்னிலேயே கற்றேன், என் இன்னல்களை கடந்தேன். இது யார் சொன்னாருன்னு கேட்டால் வாவுசி. ஓகேங்களா? வாவுசியோட பிரசங்கம் பேச்சையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் இறந்த பிணம் கூட உயிர் பெற்றுவிடும், நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொன்னவர் யார்னா நீதிபதி பின்ஹே. அது யார் சொல்லியிருக்காரு? நீதிபதி பின்ஹே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான சில கூற்றுகள். ரைட். வாவுசி வந்து பார்த்திங்கன்னா, ஆளன் எழுதிய நூலை மனம் போல் வாழ்வுன்னு மொழிபெயர்த்திருக்காரு. தமிழில் மெய்யறிவு மெய்யறம் ஓகேங்களா அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பதுங்க காண்பது வெள்ளையர் உள்ளம். இதை யார் சொல்லியிருக்காரு? வாவுசி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில தகவல்கள். ரைட். ஸோ அதுக்கடுத்து, இந்த வாவுசி கடற்கரையில் இருந்துட்டு பேசுகிற மாதிரி இந்த நூலை யார் எழுதியிருப்பார், இந்த நூலை யார் எழுதியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, ராபி சேதுப்பிள்ளை எழுதியிருப்பார். ராபி சேதுப்பிள்ளையை பற்றி சொல்லணும்னா, சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. இவர் ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே மேடை பேச்சு, ஊரும் பேரும், ஓகேங்களா, தமிழ் விருந்து, இந்த நூல்லாம் எழுதியிருக்காரு. சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழின் முதல் நூல் என்னென்னா தமிழின்பம். அந்த தமிழின்பம் நூலை யார் எழுதியிருக்காருனா ராபி சேதுப்பிள்ளை. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, வழக்கு. வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்குன்னா என்னன்னு பாருங்க, இலக்கணம் உடையது. ஓகேங்களா? இலக்கணம் போலி, மறுவு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 இருக்குங்க. வழக்கில் இலக்கணம் பார்த்துட்ருக்கோம், வழக்கில் 2 இருக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு பார்த்திங்கன்னா, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறுவு, 3 இருக்கு. இலக்கணம் உடையதுன்னா எது எப்படி வழங்கப்பட்டதோ அப்படியே, இப்போ நிலம், காடு, மரம், அது அப்படியே இருக்கு. இதே இலக்கண போலின்னா என்ன சார்? பின்னால் இருக்கிறத முன்னால் போடுங்க. ஓகேங்களா? புறநகர், நகர்ப்புறம். ஓகேவா? வாய்க்கால், கால்வாய். இல் முன், இல்லத்தின் முன்னு குறிக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி எழுதுகிறோம்? முன்றில். கிளை நுனி, நுனி கிளை. ஸோ முன்னால் இருக்கிறது பின்னால் மாறி மாறி வந்ததுனால இலக்கண போலியை முன்பின் தொக்க போலின்னு சொல்லுவோம். ஓகேவா?
ஸோ இலக்கணம் உடையதுன்னா எது எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது. இலக்கணம் போலின்னா என்ன சொன்னோம், முன்ன பின்ன மாறி வர்றது. அடுத்து மருவு, மருவுன்னா என்ன சார்னா ஷார்ட் ஃபார்ம், அவ்வளோதான், அப்ரிவேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்ரிவேஷன் மாதிரி சுருக்கி சொல்கிறது. இப்போ கும்பகோணம்னா குடந்தை, திருச்சிராப்பள்ளினா திருச்சி, எந்தன் தந்தைன்னு சொல்கிறத எந்தை, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் மருவு. இது இயல்பு வழக்கு. இதே தகுதி வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மூணு வகைப்படும். ஃபஸ்ட்டு இடக்கரடக்கல், குழுவுக்குறி, ஓகேங்களா. இதில் இடக்கரடக்கல் குழுவுக்குறியில் நல்லா கவனிங்க. மங்களம் இடக்கரடக்கல் ஒரு கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறது, காய் கழுவி கால் கழுவி வந்தான், ஓகேங்களா. மங்களம் அப்படின்னு என்னென்னா அமங்கலமான சொற்களை அப்படியே மங்களமாக சொல்கிறது. இறந்தார் செத்தார்னு சொல்லாமல் துஞ்சினார். வெள்ளாடு கருப்பாடு, கருப்பாடுங்கிறத வெள்ளாடு. ஓலைங்கிறது திருமுகம், ஓகேவாங்க. விளக்கு அணைன்னு சொல்லாமல் விளக்க குளிரவை, இதெல்லாம் மங்கள சொற்கள். அடுத்து குழுவுக்குறி, குழுவுக்குறின்னு என்னென்னா ஒரே ஒரு குழுவினருக்கு மட்டுமே புரியுமாறு அமைவது குழுவுக்குறி, ரைட்டா, ரைட். நெக்ஸ்ட்டு போலி பாருங்கள். போலின்னா என்னங்க, ஃபஸ்ட்டு மூணு போலி இருக்குங்க, முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி, இதை நல்லா கவனிங்க. அதுக்கடுத்து இன்னொரு போலி என்னென்னா முற்றுப்போலி. முதல் போலி அப்படின்னா என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா, எழுத்துக்களில் முதல் எழுத்து மட்டும் மாறி வந்துச்சுன்னா அது முதல் போலி, ஓகேங்களா, ரைட். இரண்டாம் எழுத்து மாறி வந்துச்சுன்னா, நடுவெழுத்து மாறி வந்துச்சுன்னா அது இடைப்போலி. கடைப்போலினா ஒரு வார்த்தையில் கடைசி எழுத்து மாறி வந்துச்சுன்னா, இப்போ பந்தல்ங்கிறதுக்கு பதிலாக பந்தர், இல்லுக்கு பதிலாக இர் அப்படி வந்ததுன்னா அது கடைப்போலி, ஓகேவா. முற்றுப்போலி அப்படின்னு என்ன சார்னு கேட்டிங்கன்னா, முற்றுமே மாறி வர்றது. இப்போ ஐந்துங்கிறது அஞ்சு அப்படி வர்றது, ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக எல்லா எழுத்தும் மாறி வந்ததுன்னா அது முற்றுப்போலி. ஃபஸ்ட் எழுத்து மட்டும் மாறி வந்தால் முதல் போலி, நடுவெழுத்து மாறினா இடைப்போலி, கடைசி எழுத்து மாறினா கடைப்போலி, அனைத்தும் மாறுச்சுன்னா முற்றுப்போலி, ரைட். நெக்ஸ்ட்டு கலைச்சொல்ல பேலட் அப்படின்னு என்னென்னா கதைப்பாடல். புப்பட்ரின்னா என்ன பார்த்தோம், பொம்மலாட்டம். ஆர்த்தோகிராஃபின்னு என்ன, எழுத்திலக்கணம். எலக்யூஷன் அப்படின்னு என்னென்னா பேச்சாற்றல். எலக்யூஷன் என்னங்க, பேச்சாற்றல், ரைட். அழுவம் மிக முக்கியமான ஒரு பொருட்கூறுக. அழுவம்னா கடல், வங்கூல்னா காற்று, வங்கூல்னா காற்று, ஓகே. இப்போ கடையில் ஒரு உருத்திரங்கண்ணனார் வந்து பத்து பாட்டில் என்னென்ன பாட்டு பாடியிருக்காரு, பெரும்பான்ற்று படையும் பட்டினப்பாளையும், பெரும்பான்ற்று படையும் பட்டினப்பாளையும். எல் என்பதன் பொருள் பகல், ஓகேங்களா. மருதன் இளங்கனாகனார் கலித்தொகையில் எத்தனை பாடல் பாடியிருக்காரு, 35. கலித்தொகையில் எத்தனை பாடல் பாடியிருக்காரு, 35 பாடல்கள், ஓகே. நீஹான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். மாட ஒள்ளெறி அப்படின்னா கலங்கரை விளக்கம். முன்னீர் வழக்கம், கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம்னு சொல்கிற நூல் மிக மிக முக்கியமான கேள்வி. முன்னீர் வழக்கம்னு கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் என்னென்னா தமிழ் இலக்கணத்திலே மிக பழமையான நூல், அதுதான் தொல்காப்பியம், ஓகேவா. அண்ட் லாஸ்ட்டாக வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட கட்டப்பட்ட ஒரு பழமையான மணி இருக்குது. அந்த வெலிங்டன் அருங்காட்சியகம் எந்த நாட்டில் இருக்குன்னா நியூசிலாந்து, ஓகேவாங்க. ஸோ இதோட 7th தமிழ் பார்ட் 2 முடிஞ்சுது, ஓகேவா. ஸோ இதோட 100 முக்கியமான கேள்விகள் நான் ரிவைஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே கொஞ்சம் நல்லா தமிழை படிச்சுட்டு இதை ரீகால் பண்ணுங்கள், ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.